ஃபேஸ்புக்குங்கிற இந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட டாப் ரைட் கார்னரில் இந்த மூணு கோடுகள் தெரியும். இந்த மூணு கோடுகள் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ண உடனே ப்ரைவசி ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். இதையே ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசின்னு வரும். இந்த ப்ரைவசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ எ ஃபியூ இம்பார்ட்டண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைனா ப்ரைவசி செக்அப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு குட்டி குட்டி லோகோ இருக்கும். இதில் ஹவு பீப்புள் கேன் ஃபைண்ட் யூ இன் ஃபேஸ்புக்குங்கிற அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது இப்போ என்னென்னா பிறர் எவ்வாறு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பீர்கள் என்பதை பார்க்க முடியும், அதுதான். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதில் மூணு விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில், சர்ச் என்ஜின் அப்படின்னு இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும். இதில் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், பேசிக்கலி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாம், இல்லை நண்பர்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாமே தவிர மூன்றாவது மனிதர்கள் யாரும் கொடுக்கக்கூடாது. இதுக்காக நீங்கள் அதில் எவ்ரி ஒன்ங்கிறத கிளிக் பண்ணாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் ஃபோன் நம்பரையோ இமெயிலையோ யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது, எவ்ரி ஒன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி மீ, யார் வேணாலும் பார்க்கலாம், நண்பர்களுடைய நண்பர்களும் பார்க்கலாம், நண்பர்கள் பார்க்கலாம், இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அது உங்களுடைய பர்சனல் திங், அதனால் அதை மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒன்லி மீங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து சர்ச் என்ஜின் வரும். சர்ச் என்ஜின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷனை கூகுள், யாஹூ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் மூலமாக யாரோ ஒருத்தர் உங்களுடைய பேரை டைப் அடித்து பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் எடுத்து காமிக்கலாமான்னு கேட்குது. அந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்குங்கிறது நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட மட்டும் கனெக்டடாக நீங்கள் பயன்படுத்திக்கிற நபராக இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது மூணுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பிறர் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களை பார்ப்பது ஒன்லி தெரிந்த நபர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள், தெரியாத நபர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது என்பதை உறுதி செய்யலாம். இப்போ இதில் அடுத்தது இந்த ப்ரைவசிக்குள்ள ஹவு டு கீப் யுவர் அக்கவுண்ட் செக்யூர் அப்படின்னு ஒரு லோகோ இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு விஷயம் இருக்கும். டர்ன் ஆன் லாகின் அலர்ட், யுவர் பர்சனல் பாஸ்வேர்ட், டர்ன் ஆன் டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன். இதுதான் சேஃப்டி பேராமீட்டர். ஸோ இதில் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முதல் விஷயம் டேர்ன் ஆன் லாகின் அலர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபேஸ்புக், மெசஞ்சர், இமெயில் இப்படின்னு இருக்கும். இதை மூணுத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணியோ, இல்லை நீங்கள் மறந்துட்டு, இல்லைனா உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியாமல் நீங்கள் யாருக்கோ சொன்னதை ஏதோ ஒரு ஃபோன்லேயோ வேறு ஒரு லேப்டாப் மூலமாக அவர் வந்து திருட்டுத்தனமாக ஆக்சஸ் பண்ணால் அது எப்போ உங்களது எந்த டைமில் லாகின் பண்ணி இருக்கு அப்படிங்கிற தகவலை எடுத்து கொடுத்துடும். ஸோ அதனால் இதை வந்து மூணுத்தையும் ஆன் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லோரும் சேஃபாக வச்சுருப்பீங்க. அது ஒரு நல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டாக வைங்க. அதுக்கடுத்து டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், இதையும் வந்து ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிங்கன்னா உடனே மேனேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மேனேஜில் எந்த மாதிரி வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதோ லாகின் பண்ணுறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களோட பெயரை மிஸ்யூஸ் பண்ணி திருட்டு தினமும் லாகின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். எனவே மூன்றாவது மனிதர் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியாது. ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் செய்வதன் மூலம் ஃபேஸ்புக் என்பதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதை நீங்கள் உறுதி செய்யலாம். நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.